ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைப்பது சந்தேகந்தான் அப்படின்ற ரீதியில் தற்போது தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் பதில் தெரிவித்து இருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய பாஜக நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இந்த நிலைமையில் உள்ளாட்சி தேர்தலில் அப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்துதான் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என பாஜக தலைவர் எல் முருகன் கூறியிருப்பது தற்போது அவங்க கூட்டணி வைப்பாங்களா சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு நடந்து சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாஜகவுக்கு இருபது இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு அதுல பாஜக கோவை தெற்கு நாகர்கோவில் திருநெல்வேலி மொடக்குறிச்சி ஆகிய நாலு தொகுதிகளை கைப்பற்றினாங்க தமிழ்நாடு சட்டசபைக்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாஜக உள்ள நுழைந்திருக்காங்க இந்த நிலைமையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் எல் முருகன் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பாஜக தயாராகவே உள்ளது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் சமயத்தில் அப்போது இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டுதான் யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி போன்ற கொள்கை முடிவுகள் தேசிய அளவிலே எடுக்கப்படும் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது தொடர்பாக அப்போது சூழலுக்கு ஏற்பதான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க முன்னதாக மாநில செயற்குழு கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது அதில் தமிழ்நாட்டில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் அதனை சந்திக்க நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் எல் முருகன் ஆலோசனை வழங்கினாங்க தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தப்பட்டது அதிலும் கூட பேர நகராட்சி மாநகராட்சி மற்றும் ஒன்பது ஊரக பகுதிகளுக்கான தேர்தல் நடத்தப்படவில்லை இது தொடர்பாக வழக்கில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதனால் தற்போது தமிழகத்தில் தேர்தல் தொடர்பான வேலைகள் மிகவும் மும்முரமாக பார்க்கப்பட்டு வருது இந்த நிலைமையில் அதிமுகவின் கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக அப்போதைய சூழலை பொறுத்து தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பது அதிமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி